Hi viewers, Vanakkam and welcome to Meenu's Kitchen. Innikku nama kitchen la viewers request la episode 1 Smoked Paneer Dhum Biriyani eppadi padradhen paaka porom. Ada ponga pa biryani nale non veg dhaan appdinu solravanga kuda ivlo tastya veg biryani saaptaanga na romba like pannuvaanga. And kudave tips um na share panniruken. So vaanga eppadi padradhen paakalam. பிரியாணிக்கு 20 minutes cold waterல சோக் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ் 2 கப் sliced onions 2 chopped tomato 1 1.5 cups paneer 1 cup cauliflower and carrot mix saffron added milk 2 tablespoon 1 tablespoon ginger garlic paste 1/2 cup green peas தேவைக்கேத்த green chilies and 1/2 cup தயிர் முதல்ல பேனில் தாராளமாக எண்ணெய் விட்டு நறுக்கி வச்சிருக்கிற ஆனியன்ஸில் பாதியை ஆட் பண்ணி ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அந்த ஆனியன் ஆயிலில் ஒரு பேலீஃப், கொஞ்சோண்டு சினமன் ஸ்டிக், 2 ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸ், 1/2 டீஸ்பூன் ஷஹி ஜீரா அண்ட் மீதி இருக்கிற ஆனியன்ஸை ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் ரோஸ்ட் ஆனதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கிரீன் சில்லிஸ், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணி அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு தயிர், ரோஸ்டட் ஆனியன்ஸ், டொமேட்டோஸ், பனீர், கேரட், காலிஃப்ளவர் அண்ட் பீஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மூடி போட்டு வதக்கிக்கோங்க. இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு பேனில் 6 கப் தண்ணி வச்சு 1 சினமன் ஸ்டிக், கொஞ்சம் பச்சை மிளகாய், 2 ஏலக்காய் அண்ட் உப்பு ஆட் பண்ணி தண்ணி கொதித்ததும் இந்த சோக் பண்ணி வச்சிருக்கிற ரைஸை போட்டு நம்ம போட்டிருந்த மசாலாவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் அண்ட் 2 டீஸ்பூன் ஆனியன் ஆயில் ஆட் பண்ணி 80% குக் ஆனதும் இந்த மாதிரி வடிச்சுட்டு தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. காய்கறி வெந்ததும் ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக சார்கோலை நல்லா ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி உள்ள செட் பண்ணி கொஞ்சோண்டு நெய்யை ஆட் பண்ணி ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு மூடி போட்டு வச்சிடுங்க. இந்த ஸ்டெப் ஆப்ஷனல். இப்போ அந்த சார்கோலை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற ரைஸை ஜென்டலாக ஆட் பண்ணி நல்லா லெவல் பண்ணிட்டு அது மேலே மின்ட் லீவ்ஸ், ஃப்ரைடு ஆனியன்ஸ், 1 டீஸ்பூன் நெய், சாஃப்ரான் மில்க், குக் பண்ணி வச்சிருக்கிற ரைஸோட வாட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. டைரக்டாக ஸ்டவ்லேயோ இல்லைனா இந்த மாதிரி தவாலையோ இந்த பிரியாணியை செட் பண்ணிட்டு நல்ல ஃபாயில் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணிடுங்க. டூ மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீட்டை நல்லா குறைச்சி 30 மினிட்ஸ்க்கு பிரியாணியை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கம கமன்னு ஃப்ரைட் ஆனியன்ஸ், ரோஸ் வாட்டர், சாஃப்ரான் அண்ட் ஸ்மோக்டு ஃப்ளேவர் இருக்கிற பனீர் தம் பிரியாணி ரெடி. ஸோ இப்போ இந்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டிப் நம்பர் 1, நம்ம ரைஸ் வந்து குக் பண்ணிக்கும் போது நிறைய தண்ணி ஆட் பண்ணுறது எதுக்குன்னா ஒதுருதுரா ஒட்டிக்காமல் வரத்துக்காக தான் பண்ணுறோம். டிப் நம்பர் 2, சங்கியாக வெஜிடபிள்ஸ் போடுங்க அண்ட் அட் த சேம் டைம் ரைஸ்க்கு ஈக்குவலாக வெஜிடபிள்ஸ் போடுங்க. அப்போ தான் பிரியாணியில் வெஜிடபிள்ஸ் குழையாமல் அங்கங்கே கழிப்படும். டிப் நம்பர் 3, நம்ம ரைஸ் வடித்த தண்ணியை இதில் ஆட் பண்ணும்போது ரைஸ் எவ்வளோ தூரம் குக் ஆகிருக்கு அண்ட் அதோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஆட் பண்ணுங்கள். இல்லைனாக்கா ஒன்று ரொம்ப குழஞ்சிடும், இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும்.
டிப் நம்பர் 4, நம்ம தம் போட்டு எடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி 10 மினிட்ஸ் கூல் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மூடிய திறந்து கிளறி பாருங்க. முன்னாடியே பண்ணீங்கன்னா பிரியாணி உடைஞ்சிடும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன ஃபேவரட் டிஷ் வேணும் அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.